ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குரு பகவான் அவர்களுடைய ராசியிலேயே, ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த ராசியிலேயே அந்த குரு பகவான் வக்ரமடைகிறார். ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி கடந்த வருடம் மே மாதம் அந்த குரு பகவான் இந்த காலகட்டத்துல வந்தாலும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து மீள முடியாத ஒரு நேரத்துலதான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நிறைய அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை மிக சிறப்பான ஒரு காலகட்டத்தை கொடுக்கும் போது, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை இந்த 4 மாதங்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்று பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அந்த இந்த காலகட்டத்துல கடந்த 1.5 வருடங்களாக நிறைய தொழில் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தொழில எவ்வளவோ ஒரு பொருட்கள், மூலதன பொருட்கள் இருந்தும் அதை செய்வதற்குண்டான ஒரு ஆர்டர்ஸ் வராம இருந்திருக்கும். சில பேருக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கும், கடைசி நேரத்துல நீங்க அதுக்கு முன்னால எல்லா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸும் கொண்டு வந்திருப்பீங்க, கடைசி நேரத்துல அது கேன்சல் ஆகக்கூடிய அந்த ஆர்டர் கேன்சல் ஆகக்கூடிய ஒரு நேரத்தையும் இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே அந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுல இருந்து சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு இருக்கும். இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்க தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள், தொழில் ரீதியாக நிறைய ஒரு முன்னேற்றங்கள், வாய்ப்புகள், சில பேர் நிறைய கான்ட்ராக்ட், அதாவது சர்வீஸ் ஓரியன்ட், அதாவது கன்சல்டன்சி பிசினஸ், கமிஷன் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ், பார்மாசிட்டிகல்ஸ், இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அந்த சர்வீஸ் ஓரியன்ட் பிசினஸ்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. நிறைய பேர் உங்களுடைய வளர்ச்சியை ஒரு பக்கம் நீங்க பார்க்கணும்னு நினைக்கும் போது, உங்கள் வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணிக்கும் போது, உங்களை சார்ந்தவர்கள் உங்களை கீழே இருக்கிறதுக்கு தான் ஒரு முனைப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னேறி போறீங்களோ ஒரு ரிஷபராசி என்பது, அந்த அளவுக்கு நீங்க பின்னோக்கி நகர்வதற்கு உண்டான ஒரு சூழ்நிலை தான் உங்க கண்ணுக்கு எத்தனை துறைக்கு வரைக்கும் இருக்குது. ஒழிய மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றங்களை நீங்க கடந்த காலத்துலாம் இது எல்லாமே இந்த குரு வக்ர நிலத்தில தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் வரும்போது நீங்க எடுத்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இந்த 4 மாதத்துல. அடுத்து நிறைய பேருக்கு வியாதிகள் சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதாவது தீராத வியாதிகள், திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், தைராய்டு, சிறுநீரக கோளாறு, சில பேருக்கு ரத்தம் சம்பந்தமான சில பிரச்சனைகள், இந்த மாதிரியாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த வியாதி நிவர்த்தின்றது இந்த காலகட்டத்துல நடக்க போது. இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதி நிவர்த்தின்னு சொல்லும் போது அந்த குரு பகவான் பாவ தன்மையை பெறுகிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாவத்தன்மையை பெறும் போது, உங்க ராசியிலேயே பாவத்தன்மையை பெறும்போது, ஒரு சிறந்த மருத்துவ ஆலோசனை, சிறந்த ஒரு மருத்துவம், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இந்த ரிஷபராசி என்பது. இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வேலை சம்பந்தமான நல்ல உயர்வுகள், நிறைய பேருக்கு தேவையில்லாத டிரான்ஸ்பர் எல்லாம் கடந்த காலத்துல கிடைச்சிருக்கும். நீங்க ஒண்ணுமே தப்பு பண்ணிருக்க மாட்டீங்க, உங்க கூட இருந்தவங்க உங்களை பற்றி தேவையில்லாம புகார் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை உங்க அலுவலகத்துல இருந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிருப்பீங்க நீங்க ரிஷப ராசி என்பது. இவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுடைய அலுவலகத்துல ஒரு நிறைய மாற்றங்கள், குரு பகவான் சுபக்கிரகம் பாவ நிலை அடையும் போது யார் யாரெல்லாம் உங்களுக்கு அலுவலக ரீதியாக எதிரிகளாக இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை பிடிக்காம உங்களை பத்தி மேலதிகாரிகள் கிட்ட தப்பு தப்பா சொல்கிறாங்களோ, அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டத்துல ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே இருக்க கண்டிப்பா அதற்கு உண்டான ஒரு வருமானங்களும், பதவி உயர்வும், நல்ல ஒரு இடமாற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுல நிறைய பேர் டைவர்ஸ் வாங்கியாச்சு மேடம், எனக்கு அடுத்த ஒரு திருமணம் மறுமணம்ன்றது இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம், இந்த 4 மாதத்துல மறுமண முயற்சிகள்ல ஈடுபடுங்க. அதே அதாவது இந்த நிலையில ஒரு மிக பெரிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு குரு வக்ரகதி அடையும் போது உங்களுக்கு இந்த மறுமணம்ன்றது செட் ஆகுமா அப்படின்றது
உங்க ஜாதக ரீதியா முதல்ல செஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரு திருமணம் பண்ணி அந்த திருமணத்துல நிறைய கசப்புகளையும் நீங்க ரிஷபராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த திருமணத்துல தேவையில்லாத, அதாவது என்ன சொல்றது, ஒருத்த கேரக்டர் சந்தேகமே நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாக்குவாதம், அதாவது நீங்க சொன்னதுதான் கணவர் கேட்கணும், கணவர் சொன்னதுதான் நீங்க கேட்கணும், இப்படின்ற அந்த கணவன் மனைவி கூடயே இருக்கிற அந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அந்த டைவர்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியே டைவர்ஸ் அப்ளை பண்ணி டைவர்ஸ் கிடைச்சாச்சு அப்படி இருக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கை ஏன் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது நீங்க ரொம்ப தெளிவா அதுல நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாற்றங்கள், இந்த குரு பக்ர நிலை ஒரு நல்ல மறுமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகி எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குரு பக்ரம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா? ஏன்னா குருன்றதுனால பாத்தீங்கன்னா குழந்தை பேர் தான், அந்த குழந்தை பேரே வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அதுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம்ன்றது 100% ஒரு உண்மையான ஒரு காலகட்டமாக இருக்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாழ்கின்ற மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். நீங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இது அதாவது அந்த தொழில நிறைய பிரான்சஸ் ஒரு வாய்ப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கொஞ்சத்துல ஒரு பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு வக்ரகதி 4 மாதத்துல அந்த பிரயாணங்கள் மிக அதிகமா இருக்கும். அந்த பிரயாணங்களை நீங்க யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணீங்கன்னா தான், ஏன்னா அங்கதான் வாய்ப்புகள் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு குரு பக்ர நிலை மேலும் மேலும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியா இருக்கும். நீங்க உங்க தசாபதி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.